हेलो फ्रेंड्स, वेलकम टू लिलीज किचन। फ्रेंड्स ना इप्पो पोर्क फ्राई ता पन्ना पोरे, अदुक्कु ओरु हाफ केजी पोर्क एडुत्तिरुक्केन। इदु नम्म वाश पन्नी क्लीन पन्नी वेच्चिरुक्किरदु। कुट्टी कुट्टिया नानु इंद मादिरि कट पन्निरुक्केन फ्रेंड्स, पारुंग पेरुसा इल्ल, चिन चिन ता कट पन्नि वेच्चिरुक्केन। इदु इप्पो नम्म कुक्कर्ल सेर्त्तिरलाम। कुक्कर्ल सेर्त्तिट्टु इदुक्कु तेवैयान अलवु உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது குட்டியா நான் கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமா குக்க ஆயிடும் फ्रेंड्स। மீன்ஸ் அது எப்படியும் நீங்க ஒரு 3 டு 4 விசில் வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஜல்தி குக்க ஆயிடும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமா ஆனியன் இத சேர்த்து நம்ம 3 டு 4 விசில் வேக வெச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स। ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம அரைக்கணும் फ्रेंड्स। அதுக்காக கொஞ்சம் பூண்டு இஞ்சி எடுத்துக்கேன், அப்புறம் ஒரு ஹாஃப் சைஸ் ஆனியன் வெங்காயம் எடுத்துக்கேன். இது வந்து நம்ம அரைக்கணும். கொஞ்சமா நம்ம இது இதல சோம்பு போட்டுறலாம். பாருங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம். பாருங்க फ्रेंड्स, இப்போ மசாலா நைஸா அரைச்சாச்சு. நம்ம ஒயிட் ஆனியன் எடுத்து அரைச்சதுனால இந்த மாதிரி மசாலா கூட ஒயிட்டா இருக்கு फ्रेंड्स। இப்போ வந்து நம்ம இங்க இந்த பக்கம் இருக்க ஸ்டவ் பத்த வச்சிட்டு இங்க ஒரு கடாய் வெச்சுக்கலாம். வெச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 3 டு 4 ஸ்பூன் அப்படி ஆயில் ஊத்திக்கோங்க. ஏனா ஃப்ரை ஐட்டமா இருக்குறனால கொஞ்சம் ஆயில் கூடவே சேர்த்துக்கோங்க. இது ஆயில் சூடானதுமே நம்ம மத்த மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒயிட் ஆனியன் எடுத்துக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் फ्रेंड्स। நம்ம பிரியாணிக்கு எல்லாம் எப்படி செய்றோமோ அதே process தான். ஏனா நல்லா ஃப்ரை ஆனதா இது ஃப்ரைக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ கடைசியில வந்துட்டு நான் விமன்ஸ்க்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன் फ्रेंड्स, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகணும் फ्रेंड्स. கலர் ஷேட் ஆன பேரு நம்ம மத்த மசாலா போட்டுக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி ஆயிச்சு. நம்ம இதல அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலாவை நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
इधर विसिल वन पेन इन थ्री विसिल वरुम इन नाम वर्तिकल फ्रेंड्स सेकंड विसिल इन विसिल नाम आफ पड़ा फ्रेंड्स इला कुक रोस्मेल पच्चीस नाम पड़ेना एचरक पच मिग और सिक्स टू सेवन पच मिग आर एल पच मिग को करवेपिल रही नम फ्रेंड्स तर्ड विसिल आफ पड़ा ना रिमस वो रहा वतक वो तक मीडियम सैज टमाटो आड पड़ेल फ्लेवर वो सूपर फ्रेंड्स मसाला एला कुकिंग वरेंडा फ्रेंड्स मसाला वो ना वदंगण पचवाड़ वो वदा अश्शो टेस्ट वे लवल अदीत मेन नसा ना से अश् वो रोम ना मुझा पड़े प्सिजर वन बै वन अरेक्टा पड़ी अश् वो सूपर चिं च विषय कवन सूपरब नंब वीटल रेस्टोरेंट स्टाइल नम्बर से फ्रेंड्स इतमें कुछ सैडल त्रिंज इतम नाम कुछ सिमल वे कुछ गरम मसाला और टी स्पून टू टी स्पून अल्व धनिया तूल मारी नम चिल्ली पउडर आड पड़ा जास्ती कार जास्ती सापी कुछ जास्ती पटको ना ना वो ग्रीन चिल्ली आड पड़े गरम मसाला रोमे आड पड़े वे करी वेव वेकू नम्बर तूल आड पड़ोस कमिया पटको कार जास्ती वीनिंग कार जास्तिया पटको इन मसाला वो और रे निम्स वतिकल इधल नम्बर वह करिय वो सेतकल फ्रेंड्स इ मसाल ना फ्रैई आर्कूँ ना वंद सूप वह थ्री टू फोर विस नम्बर वह आड पड़ी ग्रेवियो आड पड़ी के फ्रेंड्स ऐसे नम्बर ना सुंड वो सुंड वे मसाल पिछड़कन इंब मसाल उपल फ्रेंड्स कुछ नम उल रोमी कमिया पटको பாருங்க கிரேவி பார்க்கறப்பவே டெம்டிங்கா இருக்கு இந்த ஃப்ரை வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் फ्रेंड्स அப்போ சூப்பரா இருக்கும் உப்பு சரி பாத்துக்கோங்க உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு சூப்பரா फ்रेंड्स காரம் உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது கொஞ்ச நேரத்துக்கு மூடி வெச்சிரலாம் பாருங்க फ्रेंड्स நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் லேடிஸ்க்காக ஒரு டிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கனா இப்போ லேடிஸ்க்கு பொதுவாவே பீரியட் டைம்ல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய டிஃபரன்ஸ் வரக்கூடியதா இருக்கும் பாடியில அதுல ஒன்னு வந்துட்டு டார்க் சர்க்கிள் கண்ணு கருவளையம் சொல்லுவாங்க அதுக்கு தமிழ்ல அது வந்துட்டு நீங்க இப்போ நம்ம வீட்ல இருக்குறதனால பரவாயில்ல வெளிய எங்கனாச்சும் ஆபீஸ்க்கு போறவங்க அப்புறம் கல்யாணத்துக்கு போறோம் எதனா ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம போயிடு வீடியோ இல்ல போட்டோ பிடிக்கும் போது கரெக்ட்டா நீங்க என்னத மேக்கப் பண்ணாலும் அந்த டார்க் சர்க்கிள் வந்து தனியா தெரியும் அதனால போட்டோஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தெரியும் நமக்கு ஃபேஸ்
கண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ட்ரை பண்ணி இருக்கிறது வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா பட்டாட்டோ, அது வந்து நல்லா கிரேட்டரில் கிரேட் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 இல்லை 2 ட்ராப்பு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவர், ஏன்னா அந்த ரைஸ் ஃப்ளவர் ஏன் ஆட் பண்ணுறோனாக்கா லைமில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்ம கண்ணில் போகக்கூடாது. இப்போது நீங்கள் பொட்டட்டோ ஜூஸும் லைமும் மட்டும் ஊற்றிங்கன்னா அது வாட்டரியாக இருக்கும். ஒரு பேஸ்ட் ரூபத்தில் நான் நீங்கள் பண்ணுறதுக்காக அந்த ரைஸ் ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு பேக் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது, தூங்கிறதுக்கு முன்னே ஒரு 1/2 hour இதை அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. இது வந்துட்டு நீங்கள் அந்த மாதவிடாய் முடிகிற வரைக்குமே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது டெய்லி மாதம் மாதம் நீங்கள் பண்ண அந்த டார்க் சர்க்கிள் தானாகவே காணாத போயிடும். இது சின்ன ஒரு டிப்ஸு. இது நல்லா கொதிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ், சுண்டுற அளவுக்கு கொதிச்சிட்ட பேர் இது எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், கீழே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. போட்டு இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 onion இந்த மாதிரி நான் ஸ்லைஸாக நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்கலாம். எல்லோ கேப்சிக்கம், ரெட் கேப்சிக்கம், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்க பிறகு ரொம்ப வதக்காங்கிறீங்க சார், அந்த கேப்சிக்கம்ல இருக்கிற அந்த கிரன்ச்சினஸ் போயிடும். அதனால ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக பீ கிளறிட்டு சேர்த்துடுங்க போதும். இதில் லைன் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய போர்க் ஃப்ரை வித் பெல் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.